நம்ம ஹீரோயினும் சூவும் பார்த்தீங்கன்னா காரில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கார் வந்து பள்ளத்தில் விழுகிறதுக்கு ரெடியாக இருக்குது. முன்னாடி ரெண்டு வீலும் பள்ளத்துக்குள்ளே இருக்குது, ரெண்டு வீல் தான் லேண்டில் இருக்குது. ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஜின்னும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். ஜின் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே உங்களோட சீட்டை வந்து மெதுவாக பேக் சைட் புஷ் பண்ணி சாஞ்சு உட்காருங்கன்னு சொல்கிறான். அவங்களும் அதே மாதிரியே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜின் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பூட் ஓப்பன் பண்ணி, சரி இப்போ ஒரு ஒருத்தராக அப்படியே மெதுவாக திரும்பி பின்னாடி எந்திரிச்சு வாங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சூ கிட்ட, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்கிறாங்க. சூ வந்து இல்லை இல்லை நீயே முதல்ல போ அப்படின்னு ஹீரோயினை சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சூ உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா எங்கள் அண்ணனால் அதை தாங்கிக்கவே முடியாது, அதனால நீயே முன்னாடி போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூ பார்த்தீங்கன்னா ஹீரோ சொன்ன மாதிரியே மெதுவாக திரும்பி ஹீரோ கிட்ட போயிடறாங்க. ஹீரோவும் அவங்கள காப்பாற்றி வெளியே விட்டுறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி ஆகணும். ஹீரோயின் மட்டும்தான் இப்போ காருக்குள்ளே இருக்காங்க. கார் எனி டைம் கீழே விழுகிறதுக்கு ரெடியாக இருக்குது. சரி இப்போ நீயும் சூ மாதிரியே மெதுவாக திரும்பி வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்றான். ஹீரோயினும் வந்து திரும்பி மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கார் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இல்லை, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவனோட கையை நீட்டுறான். நம்ம ஹீரோயினும் ரெண்டு மூணு டைம் முயற்சி பண்ணுறாங்க. கார் வந்து இன்னும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியோ கடைசியாக கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். ஆனால் ஓவர் அதிர்ச்சியில் இருந்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரை விட்டு வெளியே வந்தோடனே அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மின்ஷன் காட்டுறாங்க. நம்ம மின்ஷன் வந்து அவனோட அம்மா கூட உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் வந்து சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பியாயிருது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு போய் அவங்க கிளாஸுக்குள்ளே ஏதோ தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மென்ஷன் கூட, என்னம்மா என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவங்க அம்மா அந்த கிளாஸுக்குள்ளேருந்து என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வெட்டிங் அப்போ, அதாவது அவங்க அம்மா அப்பா வெட்டிங் அப்போ ஒரு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இந்த ரிங்ஸ் வந்து நானும் உங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணப்போ நாங்கள் யூஸ் பண்ண ரிங், இது நான் இப்போ உனக்காக தர்றேன், நீ வந்து இதை உன்னோட பிரைடுக்கு போடுப்பா. ஆனால் ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரிங்கை வந்து நீ மனசார யாரை விரும்புகிறியோ அவங்களுக்கு தான் நீ போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம மின்ஷன் அதை கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து டாக்டரை போட்டு ஏகப்பட்ட க்வெஸ்சன் கேட்குறான். அவளுக்கு என்ன ஆச்சு, எதனால இப்படி மயக்கமாகவே இருக்கா, அவளுக்கு ஏன் ஹை ஃபீவர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய க்வெஸ்சன் கேட்குறான். டாக்டரும் பார்த்தீங்கன்னா, நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன்ல அவங்க வந்து பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க, அதனால தான் ஃபீவர் அதிகமாக இருக்குது, மயக்கமாகவும் இருக்காங்க, கொஞ்சம் நேரத்தில் அவங்களாவே சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்பையும் விடாமல் நிறைய க்வெஸ்சன் கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம சீனியர் தான், டே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் தான்டா இருக்கோம், அவளுக்கு மறுபடியும் முடியலைனா நம்ம எனி டைம் டாக்டர்ஸை வந்து பார்க்க சொல்லிக்கலாம், நீ ஏன் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க விடு அப்படின்ற மாதிரி நம்ம சீனியர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், ஆனால் ஃபுல் டைமாக நான் அவள் கூடவே இருந்து அவளை பார்த்துப்பேன், நீங்கள் வந்து அதுக்கு நோ சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் கிட்ட கேட்குறான். டாக்டரும் பார்த்தீங்கன்னா, நீ என்னமோ பண்ணிக்கோப்பா எங்களை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. டாக்டர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷென் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஷென்க்கு மிங்வே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறான். அடிக்கடி அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கல, இப்போ நீ கூட இருந்தும் அவள் ஏன் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கா, நீ அவள் கூட இருந்தாலே அவளுக்கு பிரச்சனை மட்டும்தான் நடக்குது, தயவு செஞ்சு அவளை விட்டு விலகியேறு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து, வாடா நம்ம மெடிக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷென் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் செக்அப்க்கு வந்திருப்பாங்க. நம்ம மின்ஷன் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம சூ வந்து செக்அப் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அவங்க கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவா, பட் நம்ம சூ வந்து சென்னை கண்டுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் விடாமல் அவங்க பின்னாடியே போய் பேசுவான். அப்போ நம்ம சூ என்ன சொல்வாங்கன்னா, என்கிட்ட உண்மையை சொல்லு, நிஜமாலுமே நீ ஃப்ராட் வேலை பண்ணி தான் இந்த சேர்மன் போஸ்டிங்கில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம மின்ஷன் இருந்துட்டு, இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னா, மிங்வே சொன்னாலா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம சூ பார்த்தீங்கன்னா, யார் சொன்னாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ ஃபோர்ஜரி பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்ஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறான். ஆமாம் நான் தான் எல்லாத்தையுமே பண்ணேன், அதுக்கு காரணம் என்னன்னா மிங்வேயோட அம்மா வந்து எங்கள் அப்பாவை என்கிட்டருந்து பிரிச்சுட்டாங்க, என் குடும்பத்தை என்கிட்டருந்து பிரிச்சுட்டாங்க, இனிமே அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டேன், எனக்கு சொந்தமான எல்லாத்தையுமே நான் திருப்பி எடுத்துக்க தான் போகிறேன், என் தாத்தா கூட எல்லாத்தையுமே மிங்வே பேர்லேயே எழுதி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, என்னை பற்றி யாருமே யோசிக்கல, இவ்வளோ நாள் இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா, அவள் என்ன பண்ணா சும்மா ஊர் சுற்றிட்டு தானே தெரிஞ்சா, அதை கூட யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறாங்க, என்னை நீயும் புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம சூ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியுது, ஆனால் நீ பண்ணுற எல்லாமே ஒர்த்து தானா, நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா, பழி வாங்கணுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக நீ இப்போ உன்னோட குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, இப்போ காதலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உன்னோட அன்பு பாசம் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இப்போ தனியாக நிற்கிற, இதெல்லாம் எந்த வகையில் ஒர்த்துன்னு நீ நினச்சிட்டு இருக்க, இந்த அளவுக்கு பழி வாங்குற மனசு இருக்க, உன்னை நான் எப்படி லவ் பண்ணுவேன் நீ நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம மென்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க அண்ணனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏதா இருந்தாலும் முதல்ல அண்ணன் கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க, அண்ணன் கூட மட்டும்தான் விளையாடுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு
பார்த்துக்கிட்டே அதே ஹாஸ்பிட்டலில் தானே நம்ம ஹீரோயினும் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவான். அந்த டோர் வந்து லைட்டாக ஓப்பன் ஆயிருக்கும், அந்த கேப்லேயே நின்று நம்ம ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, யாராவது என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மின்ஷனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும், அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகலான்னு ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ளே தான் இருந்திருப்பான், அவன் ஓடி வந்துருவான். அதனால நம்ம மின்ஷன் வந்து அப்படியே வெளியவே நின்றுக்குவான். மின்ஷனுக்கு வந்து ரொம்ப பதட்டமாயிரும் ஹீரோயினை பார்த்தோடனே. அவனுக்கு வந்து பாசம்லாம் இருக்கும் தங்கச்சி மேலே, ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களை வந்து ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இப்போ நம்ம ஜின் வந்து ஹீரோயினை பார்த்துக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம மின்ஷன் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இங்கே நம்ம ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்குவான், நான் அவன் பக்கத்துலேயே இருக்கேன் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே சாஞ்சு உட்காந்து அப்படியே படுத்து தூங்கிடுவான். அதுக்கப்புறம் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படுத்திருந்த அந்த பெட்டில் வந்து நல்லா படுத்து ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ சடனாக அவனுக்கு வந்து முழிப்பு வந்துடுது, டக்குன்னு கண்மொழிச்சு பார்க்குறான், பக்கத்தில் ஹீரோயின் இல்லை, ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். அப்போ சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது, என்னடாது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவங்க கிட்ட போய் இப்போ ஃபீவர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் ஃப்ரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை கவனிச்சிருவான், நீ ஒரு பேஷண்ட்டு இந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்லாம் சாப்பிட்லாமா, நான் உனக்கு சாலட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் வந்து இல்லை இல்லை நான் அதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன், நீ முதல்ல வந்து பெட்டில் படு அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கிட்டு போகலான்னு சொல்லி அவங்கள தூக்குறான். நம்ம ஹீரோயின் அப்போ கூட விடாமல் அந்த சிக்கன் விங்ஸை வந்து கையில் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக நம்ம ஷென் அந்த ரூம்குள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தவொடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போகிறத கவனிச்சிடறான். ஏ அவளை என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி போய் நம்ம ஹீரோயினை கீழே இறக்கி அவங்க கையை பிடிச்சிக்கிறான். ஷென் வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த கையை வந்து ஹீரோ இழுத்துக்கிறான். உடனே நம்ம ஷென்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கையை வந்து நம்ம ஷென் இழுத்துக்கிறான். இப்படியே நம்ம ஹீரோயினோட கையை ரெண்டு பேருமே மாறி மாறி இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சிக்கன் விங்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸை சாப்பிட விட மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, டக்குன்னு அவங்க கையை வந்து பிடிங்குவாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு சிக்கன் என்னடா பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு அங்கேருந்து விலகி வந்துருவாங்க. அதுக்கப்புறமும் அந்த ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா இன்னமும் சண்டை போட்டுகிட்டே தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. சைடில் நம்ம ஹீரோயின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சாப்பாடு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. இவங்க நம்மளை நிம்மதியாக சாப்பிட விட மாட்டாங்க, வாங்க நம்ம போய் வெளியே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிருந்திருக்கும். கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுவான், நீ நல்லா ரெஸ்ட் எடு நான் வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, என்ன திடீர்னு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுற, என் மேலே அவ்வளோ அக்கறை வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன்னா அன்னைக்கு நான் உன முழுசாவே இழந்திருப்பேன், உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியல, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் வந்து அதை ஓப்பன் மைண்டடோட வெளிப்படையாக பேசுவான். நம்ம ஹீரோயினுக்கான அதை கேட்டோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஸோ அதே ஃபீலிங்ஸோட ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் இந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே நம்ம ஜூ வந்துருவாங்க. அச்சோ நான் எதுவுமே பார்க்கல, நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போல, நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூவை வந்து தனியாக மொட்டை மாடியில் மீட் பண்ணி பேசுவாங்க. நான் வந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சூ சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆயிரும். அப்படின்னா நீ நிஜமாலுமே கிளம்பத்தான் போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று உங்கள் அண்ணன் உன்னை வந்து பார்த்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மிங்வேக்கு தான் மின்ஷன் வந்து பார்த்தது தெரியாது இல்லையா, இல்லை எங்கள் அண்ணன் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சூக்கு ரொம்ப சோகமாயிருது, அப்படின்னா அவங்க அண்ணனை வந்து யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, யார் சொன்னால், நான் எங்கள் அண்ணனை ஸ்டாப் பண்ண தான் போகிறேன், மனசுக்கு பிடிச்ச பொண்ணை இப்படி விட்டுட்டு பிஸ்னஸ்க்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இதனால் அவன் வாழ்க்கையே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவன் என்னை திட்டினாலும் பரவாயில்ல என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம சூக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் உண்மையை சொல்லணுன்னா நானும் உன்னை ரொம்ப வெறுத்துட்டு தான் இருந்தேன், வேறு காரணம் எதுவும் கிடையாது, நீ வந்து பொறுப்பே இல்லாமல் கொஞ்சம் கூட ஃபேமிலிக்கு சம்மந்தமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்ப, அதனால் எனக்கு உன்னை சுத்தமாகவே பிடிக்காது, ஆனால் நீ இப்போ அப்படி இல்லை, ரொம்ப பொறுப்பாக மாறிட்ட, உன்னுடைய பேச்சிலேயே நீ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பொறுப்பாக இருக்கன்னு தெரியுது, உன்னை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியல, உன் பக்கத்தில் இருந்து உன் கூட பழகி பார்க்கும்போது தான் தெரியுது, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, உண்மையை சொல்லணுன்னா உங்கள் அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அதனால் என்ன இப்போது பழசெல்லாம் மறந்துடும், இப்போ நம்ம புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம சூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு, எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மின்ஷன் காட்டுறாங்க. மின்ஷனும் யாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெட்டிங் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கான பிளேஸ் எல்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. வெட்டிங் ஹாலு, அதுக்கான லைட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரியான கர்ட்டன்ஸ் எல்லாம் போடணும், என்னென்ன ப்ரோக்ராம் வந்து வெட்டிங்கில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. நம்ம யாவது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர நம்ம மென்ஷன் வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்து சோகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம யாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த வெட்டிங் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம மென்ஷன் கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க, இதுதான் நம்ம வெட்டிங்கில் இருக்க போகிற ப்ரோக்ராம், வெட்டிங்க்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ரிஹர்சல் பார்க்க வேண்டியதாக இருக்கும், நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மென்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், கல்யாண டேட் என்னன்னு மட்டும் சொல்லு, அன்னைக்கு நான் மாப்பிள்ளையாக வந்து இங்கே நிற்பேன், மற்றபடி வேறு எதுக்கும் நான் வரமாட்டேன், உனக்கு வேணும்னா வேறு யாரையாவது வச்சு நீ ரிஹர்சல் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து எங்கே வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூவோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் நம்ம சூ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி ரெடியாக இருக்கும். நம்ம மென்ஷன் வந்து வருத்தத்தோடு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வருவான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சூவோட கேலண்டர் இருக்கிறத கவனிப்பான். அதில் நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, குறிப்பாக நிறைய டேட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்தந்த டேட்லலாம் வந்து மென்ஷனை வெளியே கூட்டிகிட்டு போகலாம், அவனுக்கு இந்த சாப்பாடெலாம் பிடிக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், அவன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மென்ஷனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக ஆரம்பிச்சிடும். அந்த செகண்டில் தான் நிஜமாலுமே சூ வந்து நம்ம லைஃப்பை விட்டு விலகி போகிறா அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பான், பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து ஹீரோயினோட தாத்தாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் உட்காந்துருப்பான். மென்ஷனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் நீ நிஜமாலுமே யாவை கல்யாணம் பண்ணிக்கு தான் போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மென்ஷன் பார்த்தீங்கன்னா அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது என்னோட லைஃப் அப்படின்னு சொல்கிறான். நம்ம மிங்வேக் வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது, சூ வந்து ஊரை விட்டே கிளம்பி போறா உனக்கு அது தெரியுமா, நீ சூவை உண்மையாலுமே லவ் பண்ணதானே, அப்புறம் இதுக்காக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, நீ பண்ண போற இந்த காரியத்தினால உன்னோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும், அதனால மற்றவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும், சூ இல்லாமல் உன்னால் இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மென்ஷன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா சூ என்னோட வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து குடும்பம்னு எதுவுமே கிடையாது, நான் தனியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிருது, ஏன்னா அப்படி சொல்கிறேன், நாங்கள்லாம் உன்னோட குடும்பம் தானே, உனக்கு நான் இருக்கேன், தாத்தா இருக்காரு, நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மென்ஷனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துருது, என்னுடைய குடும்பமா, போய் சொல்லாத, அதெல்லாம் உன்னுடைய குடும்பம், அது என்னோட குடும்பமாக இருந்தது, அதில் என்னோட அம்மாவும் இருந்திருப்பாங்களே, என்னோட ஹாப்பினஸே என்னோட அம்மா தான், அவங்க அதில் இல்லையே, என் அம்மா இல்லாமல் அந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சே தெரியுமா, என் வாழ்க்கையிலே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது தான், எல்லோரும் ஒன்றா உட்காந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, இதுலேயே நீ என்னையும் கூப்பிட்டு வச்சு வேற கேக் வெட்டுவா, எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, எனக்கும் என் அம்மா கூட சேர்ந்து பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்காதா, ஆனால் உங்கள் அம்மா வந்து என் அம்மாவை வெளியே துரத்திட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அம்மா தான், உங்களை வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிரும், இவ்வளோ விஷயம் அவன் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மென்ஷனோட அம்மாவை வந்து நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பற்றி சுத்தமாகவே மறந்துருப்பாங்க, அவங்க இருக்கிற இடம் இதுதான் தெரியும், அதனால நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. நம்ம மென்ஷனோட அம்மா பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம்ல உட்காந்து என்னமோ ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் போய் கூப்பிடுவாங்க, என்ன ஞாபகம் இருக்கா அந்த அண்ணா மிங்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடையாளம் தெரியாது, அப்படியே மெதுவாக எந்திரிச்சு வருவாங்க. பக்கத்தில் வர வர நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்க்க பார்க்க மென்ஷனோட அம்மாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோயினோட அம்மா பேரை சொல்லி நீ எல்லாம் ஒரு மனுஷியா, என் குடும்பத்தையே கெடுத்துட்டியே, என் ஹஸ்பண்ட் என்கிட்டருந்து பிரிச்சேன், என் குடும்பத்தை என்கிட்டருந்து பிரிச்சேன், என் பையனையும் என்கிட்டருந்து பிரிச்சிட்டியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, என்கிட்டருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்க, என் ஹஸ்பண்ட் எங்கே முதல்ல, அவரையும் என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டு நம்ம ஹீரோயினை வந்து வெறி பிடிச்ச மாதிரி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும், தடுக்கலாம் ட்ரை பண்ணுவான் பட் அவங்கள தடுக்கவே முடியாது. அதுக்கப்புறமா டாக்டர் நர்ஸ்னு எல்லாருக்குமே கால் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து தான் அந்த லேடியை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆயிரும், என்ன நடக்குதுன்னே ஒரு செகண்ட் புரிஞ்சிருக்காது, ரொம்ப ஷாக்கிங்காக இருப்பாங்க. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. மென்ஷன் வந்து பயங்கர கோபமாயிருவான், உங்கள் ஹாஸ்பிட்டலில் நல்லா செக்யூரிட்டி இருக்குன்னு தான் அங்கே கொண்டாந்து சேர்த்திருக்கேன், என்னை தவிர யாரையும் எங்கள் அம்மாவை பார்க்க விடாதீங்கன்னு சொன்னேன்ல, இப்போ எதுக்காக அவளை விட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம ஹீரோ தான் போய் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்கள நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், அப்போ எனக்கு தெரியல இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு, இப்போ தான் பார்க்கும்போது தெரியுது இவங்க எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு, பாவம் மென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, அதனால தான் அந்த லேடி வந்து நம்ம ஹீரோயினா அவங்க அம்மா நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கே ஒரு செகண்ட் டவுட் வந்துடும், ஒருவேளை நிஜமாலுமே நம்ம அம்மா தான் இவங்க குடும்பம் இப்படி ஆகிறது காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்துவான், எதையுமே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது, வேறு ஏதாவது காரணங்கள் கூட இருக்கலாம், நம்ம அதை பற்றி தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே நம்ம அங்கிள் ஃபேட் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு டைரி மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு, இது உங்கள் அப்பாவோட டைரிமா, அவர் கைப்படவே எழுதின விஷயங்கள் தான், உங்கள் தாத்தா இதை ரொம்ப காலமாகவே அவரோட டேபிளில் வந்து பாதுகாத்து வச்சுருந்தார், கண்டிப்பாக இது உனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன், உண்மையே சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேர்த்துடைய கல்யாணம் தான் எல்லாருமே ரிக்ரெட் பண்ண ஒரு விஷயம், உங்கள் தாத்தாவே ஏண்டா இந்த கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார் தெரியுமா அப்படின்னு
அப்படின்னு அங்கிள் ஃபேட் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியல, யாரை சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அங்கிள் ஃபேட் பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா, உங்கள் அப்பாவுக்கும் இன்ஷனோட அம்மாவுக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. எதாக இருந்தாலும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் அப்பா வந்து இந்த டைரியில் நோட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மின்ஷன் நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரொம்ப பாவம், யாருக்காக இருந்தாலும் அவங்க அம்மா இந்த நிலமையில இருக்காங்க அப்படின்னு தெரியும்போது ரொம்ப வருத்தப்பட தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சோகத்தை யார்கிட்டையுமே வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு பூட்டிட்டனால தான் அவன் வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டான் போல. மின்ஷனுக்கு வந்து நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து மின்ஷன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோம்னா அவனே கல்யாணத்தை நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் டேவே மின்ஷனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு போவாங்க. அங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வெளியே போர்டில் எப்பவுமே வந்து டாக்ஸ் உள்ள அலவுட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ பக்கத்துலேயே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவையும் ஒட்டி வச்சிருப்பாங்க. இவ்வளோ உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வந்துடும். என் கம்பெனிக்குள்ளே என்னையே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போர்டு ஒட்டி வச்சிருக்கான் பாரு. சரி பரவாயில்ல, இங்கே ஒன்றை பார்க்க முடியலன்னா நான் வீட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. ஆனால் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா டோர் வந்து ஓப்பனே பண்ண மாட்டாங்க. வெளியே நின்று நம்ம ஹீரோயின் கத்தி கத்தி பார்ப்பாங்க, ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு ரிப்ளைமே வராது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான், நீ இதுக்கு மேலே எவ்வளோ கத்தினாலும் உனக்கு உள்ளேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரப்போறது கிடையாது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம சீனியர் என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் அண்ணனை மீட் பண்ண முடியலன்னு என்ன, கல்யாணத்தன்னைக்கு வெட்டிங் ஹால்குள்ளே பூந்துரு, அங்கே போய் உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிடு, இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்தை நிறுத்தினாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே உள்ள விடக்கூடாதுன்னு அவன் போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க, அங்கே மட்டும் வெட்டிங் ஹால்குள்ளே விட்டுருவாங்களா என்ன, இவங்க அண்ணனோட செக்யூரிட்டிஸும் இருப்பாங்க, இதை தாண்டி மிஸ் யாவும் இருக்காங்கல்ல, அவங்க எப்படியும் மிங்வே வருவான்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதனால டபுள் செக்யூரிட்டி டைட்டாக வச்சுருப்பாங்க, அங்கேயெல்லாம் நம்மளால் போகவே முடியாது, வேறு ஏதாவது ஐடியா யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ரெண்டு பேரால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஒன்று வந்து சு, அவளும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா, இன்னொன்று வந்து மின்ஷனோட அம்மா, அவங்க சொல்கிற நிலமையில இல்லை, ஒருவேளை அவங்க சொன்னாங்கன்னா எங்கள் அண்ணன் கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். மின்ஷனோட அம்மா வந்து என்ன என்னோட அம்மாவாக தான் ரெக்னைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவாகவும் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவாகவும் ஆக்ட் பண்ணி அவங்க மனசை மாற்றி அவங்கள புரிய வச்சு நம்ம மின்ஷன் கிட்ட சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஐடியா வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். சரி இதே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு போகிறதுக்கான காஸ்ட்யூம் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வார்ட்ரோப்பை போய் ஓப்பன் பண்ணிட்டு என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆயிரும், கபோர்ட் ஃபுல்லாக இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது ஆனால் ட்ரெஸ்ஸே இல்லைன்னு புலம்புற பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்குலாம் புரியலடா, நம்ம ஆக்ட் பண்ண போகிறது 90s மாடல் மாதிரி, அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன மாதிரி காஸ்ட்யூம் போடுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் போடணும், அது மாதிரி ட்ரெஸ் என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஷென்னு அங்கே தான் இருப்பான், அவனும் எல்லாமே கேட்டிருப்பான். அவன் என்ன சொல்வான்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு நிறைய டிசைனர்ஸ் வந்து தெரியும், அவங்க கிட்ட சொல்லி நான் உனக்கு வந்து டிசைன் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஓகே சீக்கிரமாக ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஷென் வந்து அவன் டிசைன் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையுமே கொண்டு வந்து காமிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அது எல்லாமே வந்து பயங்கர காமெடியாக இருக்கும், இவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு காஸ்ட்யூமாக இருக்காது, ஃப்ரெண்ட்ஸே அதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னடா அது ஒன்றுமே செட் ஆகலையே, எப்படி நான் வந்து அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ வருவான், நான் ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதை பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவான். அந்த காஸ்ட்யூமை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க அம்மா அதே மாதிரி ஒரு காஸ்ட்யூம் போட்டிருந்திருப்பாங்க, இது எங்கள் அம்மா போட்ட அதே காஸ்ட்யூம் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இது அதே மாதிரியான காஸ்ட்யூம் தான், நேற்று உங்கள் அப்பாவோட டைரியை நான் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போ உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ அதில் இருந்துச்சு, அதில் இதே மாதிரி காஸ்ட்யூம் தான் போட்டிருந்தாங்க, அதனால் அதே மாதிரியே நான் டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுது, இந்த காஸ்ட்யூமை பார்க்கும்போது எனக்கு பழைய மெமரிஸ்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வருது, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.